ஏதோ நம்முடைய முன்னோர்கள் கேசி ராஜையா சின்னச்சாமி போன்ற மாவரு தலைவர்களெல்லாம் நடந்து சாதாரண கந்து துணியை உடுத்திக்கிட்டு தெரு தெருவாக ஊர் ஊராக அலைஞ்சு தலைமை தொழிலாளர் மத்திய சங்கத்தை உருவாக்கி நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டி அந்த நேரத்தில் தலைமை தொழிலாளர் சங்கம்னு வச்சுட்டாங்க. மன்னார்னு வச்சுருந்தா கலெக்டர் வேலை பார்த்தாலும் மந்திரி வேலை பார்த்தாலும் யாராக இருந்தாலும் ஒன்றா வந்திருக்கலாம். அது காலத்தினுடைய விதி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்களை போல் வந்தவங்கெல்லாம் தலைமை தொழிலாளர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சு திருக்குறிப்பு தொண்டர் மகாசபைன்னு வச்சோம். அப்புறம் அன்னை திருக்குறிப்பு தொண்டர், அப்புறம் கொஞ்ச நாள் வண்ணாருன்னு நேரடியாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு வண்ணார் பேரவை வண்ணார் முன்னேற்ற நலச்சங்கம்னு வந்துச்சு. இப்போ இன்றைக்கி போட்டால் ஒரே போடு ராஜகுலம் ராஜான்ட்டான். ரைட்டு, சரி. இப்போ வந்து பேரை மாற்றுறதுனால எந்த உடன்பாடும் ஆக போகிறதில்லைங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள். மதுரையில் அருமை என்ன செல்வராஜன் சொல்லிட்டு டாக்டர் இருக்கார், இருதயத்தை கலட்டி நம்ம கொள்கையில் சொன்னால் எல்லா இதில் வச்சு அவிச்சு துவைச்சு புளிஞ்சு காய போட்டு மாட்டிக்கிறார். அவர் யாரும் வண்ணார்னு சொல்லி ஒதுக்கப்படலை. எத்தனையோ ஆபீஸர் இருக்காங்க, அவங்கள யாரும் வண்ணார்னு ஒதுக்கப்படலை. சில நம்ம சமுதாய உறவுகள் சமுதாயத்தை விட்டு வெளியே போயிட்டு புதரை வண்ணார்னு போலி சர்டிஃபிகேட் வாங்கி நல்லா வேலை பார்த்து சம்பாரித்து கொளுத்து போயிட்டு இந்த ரோட்டில் வேலை செய்கிற செலவு தொழில் பண்ணுறவங்களே ஏலப்பாளையில் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு திடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நம்ம சமுதாயம் வந்து எந்தளவுக்கு முன்னேறணும் அப்படின்னா எந்த இயக்கங்களில் எந்த இதில் நம்ம இருக்கிறோமோ அதில் முன்னேறணும். குறிப்பாக சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு தொடங்கினாங்க எல்லா சமுதாயமும் சேர்ந்து. அதில் வந்து நாலே நாளில் ஒரு புக்கு 10,000 புக்கு பிரிண்டிங் பண்ணி 4 நாளில் கொண்டு போய் இறக்கணும். எனக்கு சம்பளம் கிடைச்சி அது வேறு விஷயம். ஆனால் நம்ம அந்த புக்கை வந்து அந்த சொன்ன டைமுக்கு அந்த 4 நாளில் யாராலும் செய்ய முடியாது. அவ்வளோ திறமைப்பட்டு 20 பகலாக உழைச்சி அந்த மேடையில் பெரிய மேடை 150 பேர் அன்றைக்கும் மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேடையில் ஏறினேன். அந்த தொழிலை சீரோடு சிறப்பு மேட செஞ்சு மேடையில் போய் உட்காந்தேன். அப்படி எந்த தொழிலில் எந்த ரகத்தில் எந்த இதில் இருக்கிறோமோ அதில் வந்து சீரோட சிறப்பமோடு செயல்பட்டு நாம் முன்னேறி உள்ளே போகும் பொழுது தான் நம்ம ஈன்றெடுத்த இந்த சமுதாயத்திற்கு பெருமை. பேரை மாட்டி கழுத்தில் தூக்கி போட்டு தொங்க போட்டு தெரிய போகிறதில்லை. இப்போது இந்த பெண்மணியை அங்கே இருந்த பெண்மணியை அன்பு மகளாக ஏன் மேடைக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு பாராட்டு பண்ண போகிறோம். முதல்ல வண்ணார் சமுதாயத்தில் மனித இனமே உருவானதை பெற்றெடுத்த அந்த மனித இனத்து வரலாற்றில் அத்திமரத்தில் வந்த வீர வண்ணாத்தி தான் இந்த உலகத்தில் முதல் பெண்மணி. அத்திமரத்தில் போயிட்டு வண்ணாத்தி வேணும்னு அடித்ததுனால தான் முதல் பெண்ணினமே தோன்றுச்சு. அந்த பெண்ணினம் இன்றைக்கு திருச்செந்தூர் குலதேவரப்பட்டினத்தில் ஸ்ரீலங்காவில் வண்ணாத்தி கப்பல்னு ஓட்டி இந்த தமிழ்நாட்டில் அரிசி போட்டு வாழ வச்ச வீர வண்ணாத்தி வம்சம். அதனுடைய வாரிசாக இதே இந்த மண்ணில் பிறந்த வள்ளியூர் பக்கத்தில் பிறந்த என் அருமை மகள் என்சிசியில் இலக்கிய அளவில் முதல் பரிசு பெற்று துப்பாக்கிச்சூடு சுட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு நட்பெயர் வாங்கி கொடுத்து இன்றைக்கு கீழே இருந்த மகளை மேடையில் நம்மளோட உட்கார வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாரும் சாதனை பண்ணி சசி பிரபா பாஸ்கர் எல்லாரும் வாழ்த்துங்க. அதாவது இதுதான் ஒரு பிள்ளைக்கு உண்டான அழகு, இதுதான் சாதனை. சும்மா வண்ணாத்தின்னு சொல்கிறான் வண்ணான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உன்னை எவனும் மதிக்க மாட்டான். சாதிச்சு வா, நாளைக்கு இந்த பிள்ளை உலக அரங்கத்தில் போய் உட்கார போகுது. அதுதான் அன்னைக்கு தான் ஒரு வண்ணாத்தி. என்னடா உங்களுக்கு வைக்க வண்ணான்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறோம். கப்பல் ஓட்டி இந்த சமுதாயத்துக்கு இலவச அரிசி போட்டு வாழ வச்ச சமுதாயத்தினுடைய வீர வண்ணாத்தி சதி பிரபா உட்கார்ந்துருக்கு மேடையில். இந்த அருமை மகள் மென்மேலும் பல சாதனைகள் புரிஞ்சு உலக வரலாற்றில் ஜெயிக்கணும்னு உங்க திருச்செந்தூர் முருகனை வேண்டி இந்த மகளுக்கு என் அருமை சகோதரர் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆதரவோடு நாங்கள் எங்களுக்கு தகவல் நேற்று கிடைக்கல. இங்கே இருக்கிற பூக்கடைக்கு எல்லாம் ஓடணும், மலர் கிரீடம் வேணும்னு கேட்டோம். ஆனால் செய்ய முடியலன்னு அது நாளாகும், அதில் அட்டையில் ஆஸ் பண்ணி கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா எளிமையான முறையில் ஒரு சால்வையை மட்டும் என் அருமை மகளுக்கு பொத்துறோம். சாதனை சசி பிரபா மகளுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கை தட்டுங்க நல்லா.
சரி, அடுத்தபடியா அருமை தம்பி கணேசன் அவர்களை நம்ம வந்து இருக்கோம். நம்முடைய சமுதாயத்தில் ஆல்போஸ் அடிக்கிறோம், பொதுக்கூட்டம் போடுறோம், ஆனால் அதை நடத்துறதுக்கு நாமளும் பணம் போட்டு அடுத்தவங்கள்ட்ட பணம் வாங்கி கஷ்டப்பட்டு எப்படியோ பண்ணுறோம். அந்த வகையில் என் அருமை தம்பி கணேசன் சுடல் வழி அறக்கட்டளை ஒரு இதை அறக்கட்டளை உருவாக்கி நான் என்னுடைய மனைவியே வச்சுக்கிட்டு ராஜபாளையத்தில் வச்சுக்கிட்டு என்னை முதல் கூப்பிட்டாரு, சில விளக்கங்கள் பேசினார் சமுதாயத்தை பற்றி. அன்றைக்கும் 1000 ரூபா நிதி உதவி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் எடுத்த ஸ்கேனை திருப்பி எடுக்க வேண்டிய வாய்ப்பு வச்சு தம்பிக்கு ஃபோன் அடித்தேன். அறக்கட்டளை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கல்வி வேலைவாய்ப்பு எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணுறாரு. நான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிட்டு பணம் இல்லாமல் இருந்த நேரத்தில் 2000 ரூபா ஓடி வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாகர்கோயிலில் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கும் 2000 ரூபா கொடுத்தாரு. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கும் 5000 ரூபா இன்றைக்கி வந்து நிதி உதவி பண்ணியிருக்காரு தம்பி கணேசன். அதனால் இந்த வீரன் அகம்படி படத்தை தான் நம்ம திறந்து வைக்கணும்னு நினச்சது. உங்களுக்கு தெரியும், இங்கே சேர் வரலேட்டாச்சு, பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டனால நம்ம அந்த படத்தை தம்பியை வச்சு தான் திறக்க வைக்கணும்னு நினச்சோம், அது முடியாமல் போச்சு. அதனால் அந்த படத்தை வந்து பொதுமக்கள் நம்மளுடைய இளைஞர்கள் பயன்பாட்டிற்கு கம்ப்யூட்டர் அந்த இளையதளத்தில் கணேசன் அவர்கள் வெளியிடுவார். அதனால் நிறையா ஆப் ஆசீர்வாதம் பண்ணி சதீப் பிரபா அவங்க மரியாதை.